பிரம்மயுகம் ஏன் பார்க்க போறேன்னு சொல்றேன், வழக்கமா விமர்சனம் சொல்லாம சொல்லும் போதே எனக்கு மனத்திரையில பாக்குற மாதிரிதான் இருக்கு. அந்த அளவுக்கு பிரமாதம். ஃபர்ஸ்ட் கேமராமேன் ஷெகநாத் ஜலால் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. முக்கியமா அதுல சொல்ல வேண்டியது என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட். நான் கருப்பு வேலை கால படங்களை வந்து ஸ்கூல் டேஸ்ல 84க்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது கொஞ்ச காலம் தான். அப்புறம் கலர் படம் வந்தது, கிராமத்துல இருந்தே டென்ட் கொட்டா மாறிச்சு. ஓகே, அந்த விஷயம் அப்புறம் பேசுவோம். இப்ப இந்த 2024 இப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்படி ஒரு படம் சென்னையில ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, தியேட்டர் ஹவுஸ் தான், எந்த டவுட் இல்ல. சரி, படத்தை பத்தி பேசுவோம். முதல்ல நடிகர் மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள், இப்படி ஒரு கேரக்டர்ல அவர் நடிக்கணுமா? ஏன் நடிக்க கூடாது? கதையை கேட்டிருப்பாரு, நடிக்க சம்மதம் சொன்னார்ல. அதுக்கே வணக்கம், மரியாதைக்குரிய வணக்கம். ஒரே ட்ரெஸ் தான், காஸ்ட்யூம் வேற எதுவும் இல்ல, ஷர்ட் இல்ல. அதுல ஒரு தேஜஸ் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்துக்கோங்க. அப்பன்னா எந்த அளவுக்கு ஒரு பிரமாதம். அதுக்கு முக்கியமா ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஜோதிஷ் சங்கர், தேடி எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதுல கரெக்டா அங்க கொடுத்து, முக்கியமா ஒரு படத்துல ஒரு சீன்ல விளக்கு எடுத்துட்டு ஒருத்தர் வருவாரு, அந்த விளக்குலயும் அவங்க கவனிச்சிருக்காங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி விளக்கு தான் இங்க இருந்திருக்கும்னு நினைச்சு அது கரெக்டா இருக்கு. அப்புறம் அந்த காலத்துல வந்து நம்ம வந்து உரம் சொல்லுவோம்ல, கிராமத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும், நெல் கொட்டி வைக்கிற மாதிரி, அத மாதிரி சில விஷயம் அங்க நடக்கும், அது வரும் இடத்துல. அதெல்லாம் பார்த்தா பிரமிச்சு போனது உண்மைதான். இப்ப படம் 5 பேர் அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. இந்த 5 பேருக்குள்ள ஒரு நடக்கிற விஷயத்த இவ்வளவு சுவாரஸ்யமா கொடுக்க முடியுமா? அதுதான் அவங்க திறமை, சினிமாவோட பவர் சூப்பரா கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஃபால்ஸ் கேரளால ஃபேமஸ், அந்த இடத்துல கதை ஆரம்பிக்கிற மாதிரி விஷயம் ஒண்ணு வரும். அங்கிருந்து டிராவல் ஆகும், ஒரு பாழடைஞ்ச பங்களா, அதுக்குள்ள ஒரு கேரக்டர் மாட்டிப்பாரு. அங்கிருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, அங்க இருக்கிறவங்க ரெண்டு பேர் என்ன, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை யாரு அப்படின்ற மாதிரி சூப்பரா ஒவ்வொரு சீனுமே கொஞ்சம் பயம் இருக்கு, பிளஸ் பிரமிப்பு நிறைய இருக்கு. அதுதான் முக்கியமா பாராட்டும் டைரக்டர் ராகுல் சதாசிவன், பாராட்டுகள் சார், ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. வசனம் டிடி ராமகிருஷ்ணன், ராகுல் சதாசிவன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. கரெக்டா இருக்கு, நறுக்கு சுருக்கு தான், அதுவும் கரெக்டா இருக்கு. அந்த கேரக்டருக்கு ஏத்துற மாதிரி நீதியா இருக்கு, அதுதான் அங்க விஷயம். எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிரமாதப்படுத்திருக்காங்க. இதே மாதிரி படம் பல வருஷம்ல குமாரின்னு ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்றாங்க, அதை கம்பேர் பண்றது அளவுக்கு நமக்கு போல. ஆனா இப்ப இந்த படம் சூப்பரா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பார்க்க வேண்டும்னு உங்களுக்கு மனசுல தோணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுவீங்க, அதுதான் நம்ம பாடுறா படம் சூப்பரா இருக்குடா, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. குறிப்பா லேடி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் தான் நடிச்சிருக்காங்க, அமல்டா. ஒரு சீன் தான், ஃபர்ஸ்ட் சீன் வரும்போதே அவங்க நம்ம கவர் பண்ணிடுறாங்க, அடுத்து என்ன நடக்கும்ன்ற திகிலும் கொடுத்துடுறாங்க. அடுத்து ஒரு விஷயமும் நடக்கும், அவங்களுக்கு ஒரு சீன் வரும், அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் லைட்டா கொடுத்துட்டு அவங்க அந்த கேரக்டர் சொன்ன இல்லையா வந்து அங்க மாட்டிப்பாரு சொல்லிட்டு, மணிகண்டராஜன் பிளஸ் வந்து சித்தார்த் இன்னொருத்தர் அசோகன் சொல்லிட்டு, இவங்க இதுல யார் யார் எங்க பிரச்சனை இருக்கு, அவங்க எப்படி அதை ரிலீஃப் ஆகுறாங்க, அதுதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு தெளிவா கொடுத்துடுறாங்க. எந்த டவுட்டும் கிடையாது, ஏன் இப்படி நடந்தது, இப்படி என்ன நடக்கும். அப்புறம் ஒரு மோதத்தை வச்சு ஒரு விஷயம் வரும், அதுவும் சூப்பரா இருக்கு. அது கிளைமேக்ஸ்ல கரெக்டா கனெக்ட் ஆகும், பிரமாதமா இருக்கு. இந்த இந்த சஸ்பென்ஸ் மேட்டர் பாத்தீங்கன்னா, பயமுறுத்துறதோ நம்ம எல்லாம் ரத்தம் பிளட் அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு மியூசிக் இசை குறிப்பா பிரமாதமா பண்ணியிருக்காரு, கரெக்டா கொடுத்துருக்காரு அவரு. அதனால அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள். கிறிஸ்டோப் அவர் தான் இசை, சூப்பரா பண்ணியிருக்காரு. இது வந்து சாதாரண வார்த்தைகள் தான், ஆனா இதை விட உயர்ந்து நம்ம பாராட்டலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட் பிலிம் பிரம்மயுகம். இந்த யுகத்துல இந்த படத்தை பத்தி பேசுறது நாங்கெல்லாம் சந்தோஷப்படுறோம். தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க, நீங்களும் சொல்வீங்க. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.